விஷச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்ததற்கு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர்தான் முழு பொறுப்பேற்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இடைசேவல் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாறுகால் மற்றும் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணியை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். முன்னதாக அப்பகுதி மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் பழனிசாமி, மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் நீலகண்டன், ஒன்றிய கவுன்சிலர் கிருபாகரன், முன்னாள் ஒன்றிய செயலாளர் போடுசாமி உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, காவல்துறை கண் துடைப்பிற்காக கள்ளச்சாராயம் அல்ல விஷச்சாராயம் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளது வேடிக்கையாக உள்ளது என்றார். விஷச்சாராயம் குறித்து உயிரிழப்புக்கு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர்தான் முழு பொறுப்பேற்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வலியுறுத்தியுள்ளார். விஷச்சாராயமாக இருந்தாலும் முதலிலே அது அப்போ காவல்துறை செயலிழந்தது தான் அது காட்டுகிறது. முதல்ல அதை தடுத்திருக்க வேண்டும். மக்கள் பயன்பாட்டுக்கு செல்வதற்கு முன்பாக தடுத்திருந்தால் இவருடைய 22 பேர் உயிருடைய இன்றைக்கு விலை மதிப்பட்ட உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலை தமிழகத்தில் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு 40 ஆண்டுகளாக இல்லாத விஷச்சாராய சாவு இன்றைக்கு வந்திருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் மௌனமாக இருக்கின்றார். அதுக்கு முழு பொறுப்பு காவல்துறை தலைவராக இருக்கின்ற காவல்துறையை தன் கைவிட்டிருந்த முதல்வர் தான் இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும்.